वारे ना माया संडे वो वे नो बट रोम माया मुड़े बट ईवनिंग सिक्स ओ क्लॉक मेल वो ना क्लेमेट सूपर सर पक पार्क अब नो रोम सूपर अीनरी एल रोम ना वो ना आलरे और पार्को व्लॉग वोटे अंत पार्क वो कंटिन्यूएशन अब सो इंगेयुम वंदु नमक्कु चिन्नदा और ओड मादिरी पोयिट्टिरुक्कोम ना उंगलुक्कु अदु एल्लामे कामिक्किरेन इंगे इरुक्किर ओरे नल्ल विषयम एन्नन्ना नम्म किलोमीटर कणक्किल नडक्क वेंडियदु इरुक्कुम बट अंगंग वंदु बेंचेस पोट्टिरुप्पांग नम्मल कोंज नेरम उक्कांदु अंग वंदु पार्त्तुट्टु एंजॉय पण्ण मुडियुम सो अदुदान इंगे इरुक्क ओरे ओरु प्लस इदु पार्क कडैयादु इदु पार्कोड एंट्रन्स्ल ओरु लेफ्ट इरुंदुच्चु अंग पोनप्प ओरु चिन्न पल्लत्ताक्कु मारी अदु सुत्ति ओरु 360 डिग्री व्यू दान इदु इप्पो ना उल्ल पोयिट्टु पार्क उल्ल उंगलुक्कु कामिक्किरेन सो नम्म वंदिरुक्किरदु वंदु शेरवुड पार्क इंगे वंदु ओरु चिन्न ओड इरुक्कुन्नु सोन्नोम इल्लैया अदु पेर वंदु बर्की ब्रूक अदु एन्न अप्पडिंगिरदु दान इंद मैप्ल वंदु डिस्क्राइब पण्णिरुक्काङ्क इंद ब्लूवा इरुक्किरदु दान वंदु वेस्ट डॉन रिवर अदुल वंदु इदेल्लाम पोय कलक्कुदु इंगे इरुन्दु कोंजम कोंजमा सो इदु वंदु ओरु ट्रिब्यूटरी अंद हार्ट्टुक्कु अप्पडिनु सोल्लि पोट्टिरुक्काङ्क अंड इं पाती नम्बर सिटी की नड़े वो ओडेंगे आना एमें ब्लॉक पड़ा ना पाती तनिया इतमें मुड़ो ना अगर कामिक्रे बट अडम कन्नल वैड्त के ऐसा अत उड़े रोड वो इतमारी ना उल्में कामिक्रे वह ती स नम्बर केकल இந்த ஓடே ஒட்டி ரெண்டு பக்கமுமே வந்து வழி இருந்தது நடந்து போறதுக்கு ஒரு சைடு வந்து வெறும் வழி மட்டும் இருந்துச்சு அந்த ஆப்போசிட் சைடு நான் காமிக்கிறேன் இல்லையா இப்போ அது நான் நிக்கிற சைடு பாத்தீங்கன்னா சின்னதா பார்க் அதுக்கு அப்புறம் வந்து குழந்தைங்க விளையாடற மாதிரி நிறைய இடம் இருந்துச்சு அப்புறம் தண்ணி வந்து இங்க ஃபவுண்டைன் மாதிரி செட் பண்ணிருப்பாங்க சம்மர்ல வந்து நிறைய தண்ணி ஸ்ப்ரே ஆகும் அதுல வந்து குழந்தைங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க பட் இப்ப கொரோனாங்கறதனால அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க वह अंत पक और 360 डिग्री व्यू एटे ना तिरपी कामिका अंदर उ ओडिटर अउंटेन मादी तनी स्प्रे आगे चल पिल्लर्स सो एल सैडम अंत फिश मारे पटर इतना तनी स्प्रे आगे कुंदिंग वह जालिया विवा पक कुटी पार्क रे मू स्ड अब ऊंचल वा नितिन वह अगेदा पे विटर स्लेड मुड़च ऊंचल पड़ा ना उमिक्रे सो इपी ती रोम क्लीन ना वो प्योर நல்ல வந்து காத்து மழை பெஞ்சு அப்பதான் முடிஞ்சிருந்தது एक्चुअली மறுபடியுமே வந்து மழை இருக்குன்னு போட்டுருந்தாங்க நாங்க நைட் வரும்போது மழையையும் மாட்டிக்கிட்டோம் பட் இந்த டைம் வந்து நல்ல ஜாலியா இருந்தது இந்த மரம் பாருங்க ஒரே ஒரு சைடு மட்டும் தான் வளர்ந்திருந்தது பாக்கவும் டிஃபரண்டா இருந்துச்சு அதனால தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன் பட் இது ஸ்ட்ரைட் வியூ கிடையாது நான் இப்ப ஸ்ட்ரைட் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஒரு மாதிரி ஸ்லோப் ஒரு கரெக்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு 45 டிகிரில அது இருந்துச்சு மேலே மட்டும் வந்து இந்த பிரான்சஸ் நல்லா அப்படியே ஒரு கூட மாதிரி இருந்தது பார்க்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு சோ உங்களுக்கு காமிக்கலாம் ரெக்கார்ட் பண்ணேன் அடுத்து உடனே வந்து அனில பார்த்துட்டான் நித்தின சோ அதுக்கு எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி என்கிட்ட வந்து மமம் கேட்டுட்டு இருந்தான்
அங்க போ அங்க போயிடுச்சு நடப்பலாம் நான் இத ரெக்கார்ட் பண்ணும்போது மணி வந்து ஒரு 7:30 மணி இருக்கும் ஆளுங்க வந்து வந்துட்டே தான் இருந்தாங்க ஆனா நிறைய பேர் கூட்டமா கிடையாது அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா இது முடிஞ்சதும் உடனே கொஞ்சம் மேடை ஏறணும்னா நிறைய வீடுங்க இருந்தது சோ இதோட எண்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதல இருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனாவே இந்த ரிவர் இந்த ஓட சொன்னாலே அது வந்து அங்க முடிஞ்சிரும் முடிஞ்சிட்டு உடனே அந்த ரோட் வரும் அது எப்படி இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த சிஸ்டம் இதெல்லாம் நான் அந்த மேப்ல தான் படிச்சேன் சோ இதுதான் அது இப்போ இங்க இருந்து தான் தண்ணி வந்து அங்க ஃப்ளோயா வந்து ஃப்ளோ ஆகி வந்துட்டு இருந்துச்சு பட் இது வந்து எண்ட் கிடையாது இதுக்கு மேல வந்து டன்னல் வழியா அண்டர் கிரவுண்ட்ல போகுது தண்ணி இந்த கிரில் வந்து எனக்கு மேல இருந்தது ஹைட் என்னோட தலைக்கு மேல அதனால தான் எனக்கு இந்த லெவல்ல கவர் ஆயிருக்கு பட் தண்ணி கிட்ட போக கொஞ்சம் பயமா இருந்தது ஏன்னா தண்ணினா ரொம்ப பயம் சோ இதுல இருந்து அப்படியே ஆப்போசிட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு ரோடு போகும் அதுல நம்ம கொஞ்சம் மேடு ஏறி போன உடனே நமக்கு வந்து சிட்டி வந்துரும் சிட்டினா லிவிங் ஸ்பேஸ் வந்துருது அந்த மாதிரி தாங்க இருக்கு சோ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து 5 நிமிஷம் வாக்கு கீழே கொஞ்சம் டவுன் இறங்கி வந்தோம்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நேச்சுரலா ஒரு காடு மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா உடனே வீடுங்க சிட்டி மாதிரி இருக்கும் அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு இங்க பார்க்கும்போது இந்த இடத்துல கொஞ்ச நாள் நித்தின் அகைன் விளையாடிட்டு இருந்தான் இதெல்லாம் அவன் பார்த்ததே இல்லை மண்ல நம்ம விளையாடவே விட்டது இல்ல நம்ம எவ்வளோ விளையாடி இருப்போம் அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்தது அங்க கிடந்த ஒரு குச்சி எடுத்து அவனே வந்து பால் இந்த மாதிரி தட்டி விளையாடிட்டு இருந்தான் பட் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு நல்லா வந்து குளிரவும் ஆரம்பிச்சிருச்சு 8:30 போல ஆயிடுச்சு ஸோ கையெல்லாம் ரொம்ப மண்ணாதனால ஒரு வாட்டி தண்ணியில கால் நினைச்சிருவோம்னு ரொம்ப டெம்டிங்கா இருந்தது அதனால நானும் நித்தினும் உள்ள இறங்கி வந்து கொஞ்ச நேரம் தண்ணியிலயும் விளையாடிட்டோம் இப்ப நம்ம அங்க பார்த்த இடத்துல இருந்து இது ஆப்போசிட்ல வந்து ரிவர் ஃப்ளோ ஆகி வந்துட்டு இருக்கு அவ்வளோ நேரம் விளையாட விட்டும் தண்ணியில் இறங்கினதும் அவனுக்கு வீட்டுக்கு வர மனசே வரலங்க அங்கேயே வந்து ஸ்ட்ராலரில் ஏறவே மாட்டேன்னு சொல்லி நின்றுட்டே இருந்தான் அந்த லாஸ்ட்டில் தெரியுது அந்த ஓட அங்கேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் இப்போ ஸோ இங்கே கொஞ்ச தூரம் ரோடு ஏறி போனோம்னாவே நமக்கு வந்து மெயின் ரோடு வந்துடும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு 5 மினிட்ஸ் வாக் தான் ஸோ அந்த ரோடு நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் இப்போ டைம் வந்து 9:00 நைட்டு பட் வெளிச்சம் எப்படி இருக்குன்னு பாருங்க இதுவே வந்து கம்மி நான் மழை வந்ததுனால தான் இந்த அளவுக்கு லைட்டா இருட்டின மாதிரி இருக்கு மழையும் வர மாதிரி இருந்ததுனால ஸோ இங்க வரும்போது பாத்தீங்கன்னா போர்டு வச்சிருந்தாங்க என்னன்னு பார்த்தோம் இதை நான் முதல்லயே பார்த்துருக்கணும் பட் லேட்டா தான் பார்த்தோம் இங்க வந்து கயோட்ஸ் இருக்கு அப்படின்னு அது வந்து நரி மாதிரி ஒரு மிருகம் அது இருந்துச்சுன்னா ஃபீட் அது பண்ணிடாதீங்கன்னு ஐயோ இதை நம்ம முதல்லயே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி பயந்தோம் ஏன்னா இங்க நாய்ங்களே வந்து கொஞ்சம் சிலதெல்லாம் பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கும் பிரீடு அவ்வளோ சீக்கிரம் நமக்கு டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது அதுவும் நாங்கள் சில இடத்துலலாம் தனியாக சுற்றிட்டு இருந்தோம் அப்புறம் வெளியே வந்துட்டோம் இந்த வீடு பாருங்கள் இப்படி தான் இங்கே கட்டுறாங்க தனித்தனி வீடு அப்பார்ட்மெண்ட் கிடையாது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வுட்டில் தான் வச்சு கட்டிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் நின்று ரெக்கார்ட் பண்ண முடியலங்க யாராவது ஏதாவது சொல்வாங்களோன்னு நினச்சேன் ஸோ இப்படி தான் இருந்தது பார்க்கறதுக்கு ஃபுல்லாக வுட்லேயே இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது அவ்வளோதான் மெயின் ரோடுக்கு வந்துட்டோம் இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக் வீட்டுக்கு போயிடலாம் சண்டே செம்ம ஜாலியாக போச்சு உங்களுக்கும் நல்லா போயிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்